வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் உபண்டு ஓஎஸை நம்ம வந்து எப்படி டவுன்லோட் பண்ணலாத பற்றி தான் பார்க்க போகிறோம் ஃபர்ஸ்ட் நீங்கள் வந்து உபண்டு டாட் காம் இந்த வெப்சைட்டுக்கு நீங்கள் வந்து விசிட் பண்ணிக்கோங்க இதில் டவுன்லோட்ஸ் அப்படின்னு ஒரு மெனு கொடுத்துருப்பாங்க பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த மெனுவை கிளிக் பண்ணுங்கள் இதில் டாப்னு கொடுத்துருப்பாங்க இதில் வந்து சர்வர் இந்த மாதிரி நிறையாவது கொடுத்துருப்பாங்க நீங்கள் வந்து டாப்னு ஒரு லிங்க் கொடுத்துருப்பாங்க இந்த லிங்கை நீங்கள் வந்து கிளிக் பண்ணுங்கள் இப்போதைக்கு நான் வந்து க்ளிக் பண்ணுறேன் இந்த பேஜில் உபண்டு ஓஎஸ்ஸை இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு தேவையான சிஸ்டம் ரெக்யூர்மெண்ட்ஸ் எல்லாமே நமக்கு வந்து பாட்டமில் கொடுத்துருப்பாங்க இதை நீங்கள் படித்து பார்த்து தெரிஞ்சுக்கோங்க எவ்வளோ ஸ்பேஸ் இருக்குன்னு எல்லாமே டீட்டெயிலாக கொடுத்துருப்பாங்க இங்கே ரைட் சைடு கிரீன் கலரில் டவுன்லோட் அப்படின்னு ஒரு பட்டன் கொடுத்துருப்பாங்க பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த பட்டனை நீங்கள் வந்து ப்ரெஸ் பண்ணுங்கள் இப்போதைக்கு நான் வந்து ப்ரெஸ் பண்ணுறேன் ப்ரெஸ் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து டவுன்லோட் ஆட்டோமேட்டிக்காக ஸ்டார்ட் ஆயிரும் பார்த்தீங்கன்னா தெரியும் உபண்டு கலி லினக்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா லினக்ஸோட ஃப்ளேவர்ஸ் தான் உங்களுக்கு எந்த ஃப்ளேவர் பிடிச்சிருக்கோ அந்த ஃப்ளேவரை நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் நமக்கு வந்து டவுன்லோட் ஆகிடுச்சு இப்போ வந்து நான் ஓப்பன் பண்ணுறேன் ஸோ ஃபைன்டாக நான் க்ளிக் பண்ணுறேன் இப்போ வந்து இந்த ஓஎஸோட சைஸ் பார்க்கலாம் ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும் நமக்கு வந்து ரெண்டு ஜிபிக்கு கொஞ்சம் கம்மி இந்த மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து உபண்டு ஓஎஸை டவுன்லோட் பண்ணணும் நெக்ஸ்ட்டு நான் வந்து இந்த உபண்டு ஓஎஸை இன்ஸ்டால் பண்ணிவிட்டு இன்டர்ஃபேஸ் வந்து எப்படி இருக்கும் அதை பற்றி நான் சொல்கிறேன் ஸோ அது வரைக்கும் நான் வந்து இந்த வீடியோவை பாஸ் பண்ணிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா தெரியும் நான் வந்து இன்ஸ்டால் பண்ணிவிட்டேன் இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் நமக்கு வந்து இன்டர்ஃபேஸ் வந்து இந்த மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க நம்ம வந்து ஈஸியாகவே எல்லாத்தையுமே கஸ்டமைஸ் பண்ணிக்க முடியும் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு உபண்டு வாய்சை எப்படி யூஸ் பண்ணணும்னு தெரியலை அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு உபண்டு வாய்ஸ் பற்றி ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் மட்டும் இல்லாமல் ஸ்கிரிப்டிங் பற்றி உங்களுக்கு சந்தேகம் இருந்தாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் ஸ்கிரிப்டிங் வீடியோ வேணும்னாலும் நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் நான் வந்து கூடிய விரைவிலேயே நான் வந்து அப்லோட் பண்ணுறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு வந்து ஹெல்ப்லாக இருந்திருந்தால் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க மறந்துராம இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க மீண்டும் ஒரு இன்ட்ரஸ்டிங்கான ஒரு வீடியோவில் நான் சந்திக்கிறேன் தேங்க்யூ